Hi friends, welcome back to our channel JKV Golden Rocks. இன்னைக்கு இந்த வீடியோல நாம வந்து மஞ்சள் பூஷணிக்காய் வச்சு தாங்க நம்ம ஒரு பொரியல் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திரலாம். மஞ்சள் பூஷணிக்காய் and then மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் தேவையான அளவு, எண்ணெய், salt, அப்புறம் கருவேப்பிலை. பூஷணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோராவே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செய்யும்போது காய் வந்து குழறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் காஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வந்து நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூஷணிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா பூஷணிக்காயும் நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நல்லா கிளம்பி கொடுக்க போகிறோம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிளம்பி விட்ட பிறகு நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண பிறகு இப்போ நம்ம நல்லா வந்து இதை கிளம்பி விட்டுக்க போகிறோம். நல்லா கிளம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கிளந்து விட்டாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு 5 to 6 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. இது வந்து குக்கிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு கிளறி கிளறிக்க போகிறோம். லைட்டாக நம்ம வந்து கிளந்து விட்டுக்கலாம். எந்த விதமான வாட்டருமே நம்ம ஆட் பண்ணாமல் இதை வந்து குக் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கரைத்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. எந்த விதமான வாட்டருமே வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லைங்க. பிகாஸ் பூஷணிக்காலேயே வந்து வாட்டர் வந்து இருக்கும். ஸோ அதுலேயே வந்து இந்த வெஜிடபிள் வந்து நமக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து அதை வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா கட் ஆகி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவும் குழைய விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மஞ்சள் பூஷணிக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அண்ட் நம்மளோட கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூஷணிக்காயில் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் JKV கோல்டன் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.